5.1 முடிச்சிட்டோம்பா. நெக்ஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று என்ன அப்படின்னா 5.2. 5.2 என்னன்னு பாருங்கப்பா. 5.2 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கானிக்ஸ்னால் என்னன்னு பார்க்கணுப்பா. வாட் இஸ் கானிக்ஸ் பாருங்கள். ஒரு பிளெயின் மேலே ஒரு என்ன பாயிண்ட் இருக்குன்னா ஒரு மூவிங் பாயிண்ட் இருக்குப்பா. மூவிங் பாயிண்ட் வந்து பி ஆஃப் எக்ஸ் கமா ஒயின்னு எடுத்துக்கோங்க. ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து எஃப், மூவிங் பாயிண்ட் வந்து பி. சார் அப்போ இந்த லைன் என்ன சார் அப்படின்னா, இந்த லைன் வந்து என்னென்னா ஃபிக்ஸ்டு லைன். ஃபிக்ஸ்டு லைன் லைனோட ஈக்குவேஷன் வந்து எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. மூவிங் பாயிண்ட் வந்து பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன். அண்ட் ஃபிக்ஸ்டு லைன் வந்து எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? மூவிங் பாயிண்ட்னா அப்படி மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சன் எடுத்துக்கோங்கப்பா. அது மாதிரி எர்த்து எடுத்துக்கோங்க. சன்னு எர்த்தா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சன் ஈஸிய ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, எர்த் ஈஸியாக என்ன பாயிண்ட்டு, மூவிங் பாயிண்ட்டு. ஓகேவா? ஆமாம், அப்படி சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், எர்த்து வந்து சன்னை வந்து என்ன பாத்தில் சுற்றி வருது, எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றி வருது. ஓகேவா? அப்போ எர்த் ஈஸ் தி மூவிங் பாயிண்ட்டு, சன் ஈஸ் தி என்ன பாயிண்ட்டு, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு. ஸோ அப்போ பார்த்து என்ன பார்த்து வருது, எலிப்டிக்கல் பார்த்து வருதா? இதை மாதிரி நம்ம பார்க்குறது வந்து அந்த கானிக்ஸ் வந்து எலிப்ஸா இல்லை பேரபோலாவா இல்லை ஹைபர் போலவா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் தி கானிக் பார்க்க போகிறோம்ப்பா. இல்லை பாருங்கள், இப்போ கானிக்லாம் என்னன்னு பாருங்க. கானிக் இஸ் தி லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் விச் மூவ்ஸ் எ பிளேன் ஸோ தட் இட் இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வியர்ஸ் எ கான்ஸ்டன்ட் ரேஷியோ இட் இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ ஃபிக்ஸ்டு லைன். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே பாருங்கள் நீங்கள் அதை ஈக்குவேஷனில் சொன்னீங்கன்னா எஃப்இ டொடர்பை பிஎம் எஃப்இ டொடர்பை பிஎம். அதாவது எஃப்இங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ்ப்பா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பாயிண்ட்ஸ். பிஎம்ங்கிறதும் ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு. என்ன அப்படின்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் கம ஒய் டு த லைன் எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ பிஎம்ங்கிறது ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு, எஃப்இங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பாயிண்ட்ஸ். அப்போ எஃப்இ டபை பிஎம் ரெண்டுமே டிஸ்டன்ஸ் தான். அப்போ டிஸ்டன்ஸை டிஸ்டன்ஸ்லாம் டிவைட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம வந்து ஈன்னு வச்சுக்கிடுவோம். இ ஃபார் என்ன அப்படின்னா எசன்ட்ரிசிட்டி. அப்போ டெஃபினேஷன் ஆஃப் தி கானிக்ங்கிறது என்ன அப்படின்னா எஃப்இ டபை பிஎம் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். த கான்ஸ்டன்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஈன்னு சொல்கிறோம். இ ஃபார் என்னது எசன்டிசிட்டி. அப்போ எஃப்இ டபை பிஎம் இஸ் ஈக்குவல் டு ஈங்கிறது டெஃபினேஷன் ஆஃப் தி கானிக். ஓகேவா? இந்த அனாலிட்டிகல் ஜியோமெட்ரியில் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஃபோக்கஸ்னு சொல்கிறோம்ப்பா. இந்த ஃபிக்ஸ்டு லைனை டைரக்ட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். இந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், எசன்ட்ரிசிட்டி ஈன்னு சொல்கிறோம். ஓகேவா? கான்ஸ்டன்ட் ரேஷியோ எசன்ட்ரிசிட்டி, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம், ஃபிக்ஸ்டு லைனை டைரக்ட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபிக்ஸ்டு லைனை டைரக்ட்ரிக்ஸ்னு சொல்கிறோம், ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை ஃபோக்கஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? கான்ஸ்டன்ட் ரேஷியோவை எசன்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி கானிக். ஓகேவா? சரி, டெஃபினேஷன் ஆஃப் தி கானிக் என்ன? எஃப்இ டபை பிஎம் இஸ் ஈக்குவல் இஆ. பிஎம் அமௌண்ட் கிராஸ் பண்ணி பண்ணுங்கள். எஃப்இ இஸ் ஈக்குவல் இ இன்ட்டு பிஎம்மா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்போ எஃப்இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் இ ஸ்கொயர் இன்ட்டு பிஎம் ஸ்கொயரா? ஏமா, எஃப்இங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பாயிண்ட்ஸ் அப்பா. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பாயிண்ட்ஸ் போது ஸ்கொயர் போட்டாச்சு. அப்போ ரூட் கேன்சல் ஆயிடுவோம். ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர் வருமா? அப்போ இங்கே பாருங்கப்பா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எஃப் அண்ட் பி போடுங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர். அப்போ அந்த ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் இன்ட்டு பிஎம் ஸ்கொயர் அப்பா. இப்போ இதில் பிஎம்ங்கிறது என்ன அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி ஆஃப் எக்ஸ் கம ஒய் டூ த லைன் எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என். அப்போ அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என் டிவைட் பை ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர். ஓகேவா? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் அண்ட் த லைனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா அந்த லைனை வந்து எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்னு எழுதிக்கோங்க. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிஎம்க்கு ஃபார்முலா, பிஎம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட் அண்ட் த லைனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என் டிவைட் பை ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர். அப்போ இ ஸ்கொயர் இன்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என் டோட ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரா? சரிப்பா, இதை நீ சிம்பிளிஃபை பண்ணணும்னு வச்சுக்கேன், உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு டேம் கிடைக்கும், எக்ஸ்ஒயில் ஒரு டேம் கிடைக்கும், ஒய் ஸ்கொயரில் ஒரு டேம் கிடைக்கும், எக்ஸ் ஒரு டேம் கிடைக்கும், ஒய் டேம் கிடைக்கும், கான்ஸ்டன்ட் டேம் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் டேம் ஏன்னு வச்சுக்கோங்கப்பா, எக்ஸ் ஒய் டேம் பின்னு வச்சுக்கோங்க, ஒய் ஸ்கொயர் டேம் சின்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் டேம் டி, ஒய் டேம் வந்து இ, கான்ஸ்டன்ட் டேம் எஃப்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைக்கும். எப்படி கிடைக்கும் பாரு, ஏ எக்ஸ் ஸ்கொயர்
plus bxy plus cy square plus dx plus ey plus f is equal to 0 னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது அந்த ஈக்குவேஷன்ல என்னென்ன டேர்ம்லாம் இருக்குன்னா, x ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், xy டேர்ம் இருக்கும், y ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், x இருக்கும், y இருக்கும், கான்ஸ்டன்ட் இருக்கும். ஓகேவா? அப்போ ax ஸ்கொயர் பிளஸ் bxy பிளஸ் cy ஸ்கொயர் பிளஸ் dx பிளஸ் ey பிளஸ் f இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் தி ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி கானிக். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி கானிக். இப்போ இதில் பாருங்க, இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் வந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறீங்க. ஃபைண்ட் பண்ணும்போது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தா, ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தா அந்த எசன்ட்ரிசிட்டி ஈயோட வேல்யூ என்ன இருக்குன்னா ஒன்றா இருக்கும். இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இ இஸ் ஈக்குவல் டு ஒன்று, இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அந்த காணிக்க நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பேரபோலான்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்தால் அந்த காணிக்க நம்ம என்ன சொல்கிறோம்? பேரபோலான்னு சொல்கிறோம். அது மாதிரி பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வேல்யூ ஃபைன் பண்ணுறா பண்ணும்போது லெஸ் தென் ஜீரோ, அதாவது வந்து நெகட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா இந்த ஈயோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா ஜீரோ லெஸ் தென் இ லெஸ் தென் ஒன்று வரும். அதாவது ஈயோட வேல்யூ வந்து ஒன்றை விட கம்மியாக இருக்கும், ஜீரோ விட அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தால் ஏ காணிக்கு இஸ் கால்டன் எனது எலிப்ஸு. ஓகேவா? பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியோட வேல்யூ ஃபைன் பண்ணுங்கப்பா, அது வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால், அதாவது ஜீரோ விட அதிகமாக, அதாவது பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஈயோட வேல்யூ வந்து ஒன்றை விட கிரேட்டராக இருக்கும், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ காணிக்கு இஸ் கால்டு எனது ஹைபர் போலா. ஓகேவா? அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோனா இ ஈக்குவல் டு ஒன்று, பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி லெஸ் தென் ஜீரோ நெகட்டிவ் அப்படின்னா இயோட வேல்யூ வந்து இன்பிட்வீன் ஜீரோ அண்ட் எனது ஒன்று, அதாவது இ லெஸ் தென் ஒன்றுன்னு அர்த்தம். இ லெஸ் தென் ஒன் ஒன்றை விட கம்மியாக இருக்கும், ஆனால் ஜீரோ விட அதிகமாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஏன் பாசிட்டிவாக இருக்கும்? இஇசி எனது டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் இஸ் கேனாட் எனது நெகட்டிவ். ஓகேவா? பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னா இ இஸ் கிரேட்டர் தென் ஒன் ஒன்றை விட அதிகமாக இருக்கும், அது வந்து எனது ஹைபர் போலாவாக இருக்கும். ஓகேவா? இப்போ இ ஈக்குவல் டு ஒன் பாராபோலா, e less than 1 ellipse, e is greater than 1 எனது ஹைபர்போலா. ஓகேவா?